ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் வழி தாங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் வழியில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 14 டேஸ் ஆஃப் இன்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 14 டேஸ் ஆஃப் இன்டர் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோட அப்டேட் பண்ண வீடியோ இன்னைக்கு வீடியோ ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம வந்து பிளாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓசனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போக வேண்டியது இருக்குது. ஸோ போன வீடியோலேயே நம்மளுக்கு ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அந்த 3 டேஸ் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் நம்மளோட கவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்க் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து அந்த மில்க் எல்லாத்தையுமே சீஸ் கன்வெர்ட்டரில் போட்டு சீஸாக மாற்றி வச்சிருக்கிறேன். அந்த சீஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு கம்யூனி சென்டரில் பார்த்தீங்கன்னா பண்டில் கம்ப்ளீட் பண்ண போல ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போது நான் கொஞ்சம் ஃபார்மிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். அடுத்த சீசன்லேருந்து நம்மளோட ஆடு மாடு கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த விண்டர் அப்படிங்கனால பார்த்தீங்கன்னா குளிருக்கு வெளியே வராமல் இருக்குது. ஸோ இதுவே அடுத்த சீசனில் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ அடுத்த சீசன் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கம்யூனி சென்டருக்கு போய் அந்த கோட்டோட சீஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ அது நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு காலையில், அதை இப்போதைக்கு நம்ம வந்து வச்சிட வேண்டியதான். ஸோ இன்னும் ரெண்டு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஸோ நான் வந்து ஆப்பிள் வாங்கலான்னு இருந்தேன், பட் அது வந்து சீசன் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் நம்ம எப்போ அந்த டீலாம் வளர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு, பிளாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மெயில் வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த பிளாக் மார்க்கெட்டில் போய் என்னெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ வித்துட்டு இருக்காரு. ஸோ பிக் கிரீன் கேன் அப்படிங்கிற வித்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பொருள் நினைக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசனல் டெக்கரேட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஐட்டமாக வித்துட்டு இருக்காரு. ஸோ இது ஏதாவது நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போல வைக்கிங்களா. ஏன்னா ஹேலி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். இப்போதைக்கு இந்த பிக் கிரீன் கேன் இருக்குல்ல, இது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று இருக்குது, அதையும் வாங்கிக்கலாம். அப்புறம் மிக்சரி கேன் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மூணு பொருள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ வீட்டு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக காஃபி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக மெயினாக வந்திருக்கிறேன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காஃபி போட்டு தரப்போகிறாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபைனலி நம்மளுக்கு ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சேல்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. தென் போட்டோட கனெக்ட் பண்ண மாதிரி பழகலாம் போட்டு ஒரு வழி மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு போட்டை பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த போட்டில் ஏதாவது சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்தேன். பட் நிறைய வந்து இந்த மாதிரி செல்தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து சத்தியமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரவே இல்லை. தென் பக்கத்து போட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தனோட கண்ணு முடித்திருந்துச்சு. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தா ஸோ வந்து நிறைய விஷயங்களை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஃபார்முக்கு தேவையான சீட்ஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃப்ராக் அப்படி சொல்லி ஸ்டாச்சு ஐட்டம்ஸ் கூட வந்து வச்சிருக்கிறான். பட் இப்போதைக்கு அது வாங்க போகிறது கிடையாது. எல்லாம் நம்மளோட மல்லிகை கடையில் விற்குது பார்த்தீங்கன்னா சேம் ரேட் மாதிரி தான் தெரியுது. ஸோ எங்கள் அமௌண்ட் வேறு கம்மியாக இருக்குது, அதனால் இவன்ட்ட வாங்கி அமௌண்ட் வந்து யூஸ் பண்ண வேணாம். தென் ஃபைனலாக இந்த சீசனோட முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்கறக்காக போயிட்டேன். ஸோ அதாவது அண்டர் வாட்டர் ஃபிஷிங் ஓகேவா. ஸோ இந்த மரைனில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அண்டர் வாட்டர் வந்து கூட்டிட்டு போவார். அங்கே ஃபிஷிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில பல ரேரான ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நிறைய ஃபிஷ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ஃபிஷுமே அதாவது இருக்கிற ஸ்டார்ட்அப்பில் இருக்கிற எல்லா ஃபிஷும் நம்ம பிடிச்ச மட்டும் தான் நம்மளுக்கு இன்னொரு ஸ்டார்ட்ராக பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அந்த ஒரு வெள்ளி ஓகேங்களா. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து நிறைய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மரைன் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிடிக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு வந்து பிடிச்ச என்ன ஃபிஷ்ங்கிறத காமிக்கிறேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சம்மரில் பார்த்தீங்கன்னா 2 ரேர் ஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பூக் ஃபிஷ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளாப் ஃபிஷ் ஓகேங்களா. இந்த பிளாப் ஃபிஷ் பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ மூஞ்சி மாதிரி தெரியுது. ஸோ மீதி இந்த மிட் நைட் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட் ஸ்குட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து நைட் டைமே கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ஃபிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்கப்புறம் மணி 12 மணி ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தென் ஃபைனலாக எப்பயும் போல ஃபிஷிங்கில் கிடச்ச எல்லா ஐட்டமும் நம்ம வந்து சேல்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டு வேண்டியது. அந்த பிளாக் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்குறக்கு வந்து மேயரோட மூஞ்சு மாதிரியே இருக்குது. என்ன கதைன்னு தெரியல. சரி ஓகே, ஃபைனலி எல்லா ஃபிஷும் நம்ம வந்து சேல்ஸில் போடலாம். ஸோ டோட்டல் 1000 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கில் செலவு பண்ணிக்கிறேன். அந்த 1000 ரூபா கிடச்சோம்னா ஒருத்தாக இருக்கும் பார்ப்போம். தென் டெக்கரேஷனுக்காக ஒரு 3 பொருள் வாங்கினோம் அல்லவா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா இதில் வச்சு விட்டு வேண்டியது. இது வந்து வளருமா எனக்குலாம் தெரியல, இல்லை இந்த சீசன் முடிவு இருக்குமா அப்படின்னு தெரியல. எதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு ரூம்ஸ் பார்க்குற நல்லா இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ ஓகே, ஃபைனலி இன்னைக்கு டேவை நம்ம வந்து தூங்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பரவாயில்ல கைஸ், ஒரு 4 மீன் தான் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2000 ரூபா பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தான் நினைக்கிறேன். ஸோ 1000 ரூபா செலவு பண்ணி 1000 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். டே 16 எப்பயும் போல ஹேலிட்ட பேசலாம் சொல்லி இருந்து போனால் சப்பதாக வந்து சொன்னால் நம்ம அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து சாப்பாடு சொல்லலாமா. நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா பாதியை நான் வந்து முடிச்சிட்டேன், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கா. ஸோ தங்கமானவங்க என் ஹேலி, ஓ மை காட், ஸோ சூப்பரே. சரி ஓகே, ஃபைனலி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வேலையில் நினைக்கிறேன். அதனால் அனிமல் ஃபார்மிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி எப்பயும் போல நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிப்போம். ஸோ இப்போதைக்கு ஹேலிக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடலாமா. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிக்கிறாள், அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் எப்படி. ஸோ ஒரு கோகனட் இருக்குமே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒனியும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கோகனட் எடுத்து வந்தால் உண்டு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, ஃபைனலி வந்து கொடுத்தாச்சு. ஓ மை காட், திஸ் இஸ் மை ஃபேவரட் கிஃப்ட், ஸோ சூப்பரே. தென் ஃபார்ம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. ஸோ 7 நாளைக்கு ஒரு டைம் எனக்கு அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா. ஸோ முன்னாடியே இந்த டைமண்ட் வந்துச்சுன்னா அந்த ஹேலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் நம்ம வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கலாம். பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது, அதனால் இப்போ பாதுகாப்பாக செஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஹேலிக்கு வந்து டைமண்ட் கிஃப்டாக
கொடுத்த லவ்க்கிங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போது எப்பயும் போல் ஃபார்ம் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்போதைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன் நான். தென் ஃபார்ம் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். இப்போது என்னோட ட்ரேட் என்ன விற்கிறான்னு சொல்லி வந்து பப்பம்ஸ் ஏதாவது உருப்படியாக தான் வாங்கலாம்னு பார்க்குறேன். லார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் அது ஆல்ரெடி நான் வந்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ வேறு உருப்படியாகவே இல்லையங்க. இந்த ஒரு டார்க் கவுச் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம உட்கார முடிச்சுன்னா வாங்கலாம், பட் இப்போதைக்கு நம்மளால் மொபைலில் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா வருத்தமான விஷயம். ஸோ சார் இவன் வந்து உருப்படியோ எதுவுமே இல்லை கை சப்பன இது வந்து எதுவும் வாங்க நம்ம இப்போதைக்கு இங்கே எதுவும் அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்கமே தெரியல. ஸோ அதனால் எப்பயும் போல் நம்ம ஒரு காப்பியை வாங்கிட்டு நம்மளோட ஃபிஷிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி மேடம் அண்ணனுக்கு ஒரு காஃபியை போட்டு தாங்க. ஸோ ஓகே சொல்ல சொல்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காஃபி பார்சல் வந்துருச்சு. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு நம்ம வந்து ஃபிஷிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு நிறைய மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீவிட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக 7 சீவிட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாகவே 4 ஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடிஞ்சு. அப்புறம் டைம் ரொம்ப ஆனால் அப்புறம் மறுபடியும் மேலே போகலாம் கேப்டன் அப்படின்னா அவரும் மேலே எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாரு. பட் ரொம்ப ரொம்ப மோசம் இன்னைக்கு நேற்று கூட பரவாயில்ல, இன்னைக்கு வெறும் 4 மீன் மட்டும் தான் கையில் மாட்டி இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, என்றைக்காக ஒரு நாள் நம்மளுக்கு கண்ணைக்கு இல்லாமல் இருக்கிறதா. ஸோ அதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் தான் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ ரெண்டு காப்பி போடலான்னு பார்த்தேன், பட் வேணாம் நம்ம வந்து ஒரு காப்பி மட்டும் போட்டு எவ்வளோ ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா போதுன்னு பார்ப்போம். அப்படி போகலாம் அப்படின்னா ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா ஹாலிக்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துலாம். ஸோ ஓகே வாங்க இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபிஷிங் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 1300 தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, வெறும் 300 தான் பார்த்தீங்கன்னா லாபம் வந்திருக்கு. பட் பரவாயில்ல லாஸ் ஆகலையே அதனால சந்தோஷப்பட்டுக்கலாம். டே 17 எப்பயும் போல எழுந்தோடனே ஹாலிடே பேசலாம்னு சொல்லி வந்து போனேன். ஸோ வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கலாமா, நீங்கள் போய் வேலையை ஆரம்பிங்க தேனே அப்படிங்கிற என்ன பார்த்து ஓ மை காட். ஓகே இப்போதைக்கு அது ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டா ரொம்ப பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச காஃபி அவளுக்கு. தென் ஃபைனலாக காய்ஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழி பார்த்தீங்கன்னா லார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுருச்சு. பட் ஒரே ஒரு கோழி தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அது எந்த கோழி வேறு தெரியல. சரி ஓகே இப்போதைக்கு இந்த ஒரு முட்டை கொண்டு போய் நம்ம கம்யூனி சென்டர் மட்டும் போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கம்யூனி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிற. பட் இன்னுமே நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரீ தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அனிமல் ஃபார்மிங் தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லார்ஜ் மில்க் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, அதுக்கப்புறம் கோட் மில்க் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ரெண்டு கடைச்சாலே இந்த ஒரு பண்டில் நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு பண்டில் தான் இருக்குது, இதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ தான் வாங்கணும்னு ஆசையில் இருக்கிறேன். ஸோ பாப்பம் கூட்டி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாவே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வாங்க நினச்சிட்டு இருந்தேன், அதாவது இரடியம் ஃபிஷிங் ஓகேங்களா. ஸோ அதை இன்றைக்கி நம்ம வந்து வாங்கிட வேண்டியதான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7500 பார்த்தீங்கன்னா செலவாகுது. எனக்கு தெரிஞ்சது வந்து ஒருத்தன் தான் நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இது வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கே ஃபிஷிங் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் ஓகேங்களா. மறுபடியுமே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நாள் சரியில்லையா இல்லை ஃபிஷிங் ராட் சரியில்லையான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ எல்லாம் குப்பையாக பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்ட் வழியில் இருக்கிற எல்லா குப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ராஸ் கூட எனக்கு வந்து கிடச்சி. ஸோ லாஸ்ட் ஓட்டி ஃபிஷிங் பண்ணலான்னு பார்த்தேன், அப்போ கூட இந்த குப்பை தான் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ நானே வெறுத்து போய் போங்கடா அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பிட்டேன் கடைசியில். சரி கடலில் தான் இப்படி கிடைக்குது, ஸோ இவண்டியாச்சும் 1000 கொடுத்துல போய் ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லி வந்து போய் பார்த்தா. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சீ வீடு தான் கிடைக்குது, பார்த்தோன்னு வெறுத்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, ஸோ எப்படியோ ரெண்டாவது டைம் எனக்கு வந்து ஒரு ஸ்பூக் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரேராக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிடிச்சேன். ஸோ இதோ பார்த்தீங்களா சூப்பர் குக்கும்பர்னு சொல்லிட்டு, பட் இதை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஒரு மொக்க மூஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அந்த மீன் மூஞ்சு மாதிரி தெரியுதுல. ஸோ அந்த மீன் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒருத்த கைஸ் மீது எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரேட் போகிற மாதிரி தெரியல. இன்றைக்கி என் எப்பயும் போல் வீட்டுக்கு வந்தோடனே பிடிச்ச எல்லா மீனையும் சேல்ஸில் போட்டு இன்றைக்கிடையே நான் வந்து தூங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். அப்படி தூங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பற்றி நடந்துச்சு. ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு கட்சின் ஒரு சூனியக்காரி பார்த்தீங்கன்னா பறந்துட்டு வந்துட்டு நம்மளோட கூப்பு மேலே பார்த்தீங்கன்னா அதையே வீசிட்டு போயிட்டாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன், இது கனவா நினைவானே தெரில. ஸோ விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். டே 18 எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அந்த மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வரப்போதாமா, சீக்ரெட் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கும் போல. அதில் நம்மளுக்கு சீக்ரெட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ராபின் ஓகேங்களா. ஸோ ராபினுக்கு புதுச்சு ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் அந்த ஃபங்க்ஷன் 25th தான், பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 18 தான் இருக்குது ஓகேங்களா. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூனியக்காரி நம்மளோட கூப் மேலே நிறுத்தி வீசிட்டு போயிருப்பா. ஸோ அப்படி உள்ளவே பார்த்தேன், ஸோ உள்ளே போனீங்கன்னா புதுசாக ஒரு எக் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அது பேர் வந்து வாய்ட் எக் அம்மா ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா என் தம்பி போட சொன்னால், பட் இன்குபேட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், போன வீடியோ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு எடுத்தது. ஸோ நான் கூட இன்குபேட்டர் வைக்கல நினச்சிட்டு இருந்தேன். பட் மேலே பார்த்தீங்கன்னா ஹே இருக்கு பார்த்தீங்களா, ஹே இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிறத இன்குபேட்டர் எனக்கு வந்து லேட்டர் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு எக் தூக்கி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டேன். அப்படியே ஊர் சுற்றிட்டு இருந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சின் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ஹேலியோட ஓகேங்களா. ஸோ ஹேலியோட கட்சி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், பட் இன்னொன்று இருக்கும் போல. இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அவளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா, அப்போ பெண்ணி அவங்களோட குழந்தைங்களாம் பேசிட்டு இருக்காங்க, அதை வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஜாஸ் இருந்துட்டு சொல்கிறா,
ஸோ அவரோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டை கிழிஞ்சிச்சாமா மேக்ஸ் புக்கு. அப்போ பெண்ணி எங்கே காமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை விட ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிருச்சு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணி ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாங்க. ஓகேவா, ஸோ நியூ புது புக்கு தான் வாங்கணும், ஆனால் புது புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹேலி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ விங்கெட் ஒன்று சொன்னாங்க ஐஸ், அதை கேட்கும்போது தான் ஸோ என்ன சொன்ன நீங்களே பாருங்க, அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறாப்ல. ஸோ தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வேற லெவலில் அவங்க அம்மா என்னடானா படிக்க ஆசைப்படுறாங்க, ஜாஸ்வா தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கா, ஆனால் விங்கெட் மண்டையன் ஹோம்ஒர்க் இல்லைன்னு சந்தோஷப்படுறாப்ல, தலைவன் வேற ரகம் தானே. தென் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டக்கு பார்த்தீங்கன்னா டக்கு பார்த்தீங்கன்னா போட்டுருச்சு. ஸோ அந்த டக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி சென்டர் பண்ணல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான். ஸோ அது எங்க இருக்குன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு விட்டுலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லார்ஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, அப்படின்னா கோட் மில்க் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஸோ ரெண்டுத்தில் எதையோ ஒன்று நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த பண்டில் ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் கிடையாது ஓகேங்களா, அதனால் ஃபிஷிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஏன்னா இங்கே ஃபிஷிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த மீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா போகாது ஓகேங்களா, ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடிஞ்சு, அதனால் இன்றைக்கி எல்லா மீனையும் அங்கேயே நான் வந்து பிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ பிடிச்ச மீன் எல்லாத்தையும் இங்கேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோட இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நல்ல அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு. டே நைட்டின் எப்பயும் போல் ஹாலிடே பேசுறதுக்காக போனேன். ஸோ மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கோலமாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கலாமா, ஸோ வீடு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ரொம்ப அழுக்காயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் இதுவும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காம ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா க்ளீனிங். ஸோ கேன் ஐ ஹாவ் அ கிஸ் பிஃபோர் யூ லீவ் ஹாலி, இதெல்லாம் கேட்கக்கூடாதுமா, என்னம்மா நீ கேட்டுட்டு இருக்கிற, அவ்வளோதான் போதுமா. தென் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாலி கிஃப்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கோகனர் சுத்தமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் டெசர்ட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கோகனர் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை கொஞ்ச நேரம் மைனிங்கும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறேன். ஓகே பரவாயில்ல, கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு கோகனர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கேக்டஸ் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கல ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் மரத்து குளிக்கு பார்ப்போம், மேபி கோகனட் ஏதாவது விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விழுகலை அப்படின்னா நேரம் மைனுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். ஓகே ஸோ நம்மளோட அன்லைக்கு நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோகனட் தான் சிக்கி இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படின்னா வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி மைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டேன். இப்போது இங்கே ஒரு ஸ்லைம் பார்த்தீங்கன்னா இருக்குது, இது அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய இரியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தம்பிஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால். ஸோ இப்போது இதை வந்து அடிச்சு பார்க்கல ஓகேங்களா. பட் இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்த் கம்மி பண்ணி விடுது, ரெண்டு அடி தான் வாங்கினா அதுக்கு ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்களா. ஸோ பரவாயில்ல, அடுத்த மைனுக்குள்ள போகிறதுக்கான ரூட்டும் பார்த்தீங்கன்னா இதுவே கொடுத்துட்டு அடிக்கார மண்டபத்தில் செத்து போகிறீங்க. ஃபைனலி சாப்பிட்டுச்சு, வேறு ஸ்லைம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியல, எதுவும் உருப்படியாகவும் இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் அடுத்த மைனுக்கு நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான். ஸோ இங்கேனால இத்தனை டிராகன்ஸ் நீங்கள் போச்சு போச்சு கொள்றானுங்க, ஏங்க யாருங்க இவனுங்க. ஸோ ஓகே இப்போது நம்ம இடத்த விட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏங்க கொஞ்சம் சாவடிச்சிருப்பாங்க, என்னங்க இது அஞ்சாவது டிராகன் வந்து அடிக்கிறாங்க, இதெல்லாம் அன்ஃபேராக இல்லையாடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க. சரி ஓகே இப்போ இதுக்கு எந்த டிராகன் இல்லைன்னு நினைக்கிறேன், மறுபடியும் லெவல் ஒன்லேருந்து வர மாதிரி இருக்குது. பட் என்னோட ஹெல்த் பார் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பாம்லாம் வெடிக்க வச்சு நம்ம வந்து அந்த வழியில் பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஸோ கொஞ்சம் ஸ்லைம் இருக்குது, அடிச்சு நான் ஒரு வாழ் இரியும் கிடைக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறேன். ஏழை டிராகன் மண்டையா நீ எங்கிறது வர ஒன்னே யாரோ கூப்பிடுது, ஏங்க ஓடிடலாங்க அடுத்த மைனுக்கு. அச்சுச்சோ இங்கேயும் ஒரு டிராகன், ஏங்க வாய்ப்பு இல்லைங்க, மைனே வேணாங்க, இந்த வேலையே வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஐயோ ரொம்ப கொடுமை பண்ணுறாங்களே, பேசாமல் ஃபிஷிங்கே பண்ணலாமா கொஞ்சம் நேரம், ஏங்க என்னங்க இப்படி கடுமைப்படுத்துறானுங்க, டெசர்ட்டுக்கு வந்தாலே நம்ம அடிச்சு பறக்க விட்டுறானுங்க, எப்படி எப்படி நம்ம மைனுக்குள்ளே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், சுத்தமாக பார்த்தீங்கன்னா வெறுப்பு தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணுறேன், ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இரியும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பேசாமல் இந்த கேக்டஸ் ஃப்ரூட் சாப்பிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போமா. ஸோ போய் பார்ப்போம் வாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது. இப்போது இங்கே ஒரு பாம்பை வச்சு ஏதாவது வழி பார்த்தீங்கன்னா புதுசாக தரக்குதான்னு பார்ப்போம். ஏங்க டிராகன்ஸ் வரானுங்க, ரொம்ப வெறுப்பு ஏற்றுறாங்க இவனுங்களாம், எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ சார் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அயன் ஒரு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமினி ஜியோர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே இந்த பக்கம் ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா வச்சு விடலாமா. ஸோ ஓகே இங்கே தான் வழி கிடச்சிட்டு அடுத்த மெயின் போகலான்னு பார்க்குறேன். ஆகா டொப்பாஸ் கிடச்சிருக்குது, சரி ஓகே இது வந்து எமிலிக்கு பிடிக்கும், பட் நம்ம இப்போதைக்கு எமிலிக்கெலாம் கொடுக்குறதே கிடையாது. ஸோ ஓகேங்க, ஏங்க டிராகன் வந்துச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியதாக, ஏன்னா ஏங்க ரொம்ப ஹெல்த் கம்மி பண்ணுறாங்க, என்னடாச்சு. ஆஹா நிறைய டிராகன்ஸ் வரானுங்க, போய் அடிக்காத போச்சு சாக போகிற, கொஞ்சம் தான் ஹெல்த் ஓடிடுறா. ஸோ ஜினேஷ் வேணா கைஸ், இந்த மைனே வேணா கைஸ், ஒன்றுமே தேவையில்ல, என் ஹெல்த்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு துளி செத்துருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாங்க, இனிமேல் டெசர்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிப்போங்களா. ஸோ சேட் வந்ததுக்கு ஒரு கொஞ்சம் ஃபிஷிங்கேஜ் பண்ணலாமா ஒரு 500 ரூபாய்க்கு, ஏன்னா 500 ரூபா செலவு பண்ண வந்தால் ஒரு கோக்கனட் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் ஃபிஷிங்கேஜ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப மோசம் கைஸ் மைனு, மைன் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கடுப்பேதுறானுங்க. ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த லாவா காட்டனை வாங்க பார்ப்போம். அவ்வளோ போடா டசன் மண்டேனுங்களா, ஏங்க இவனுக்கு மீன் கூட தர மாட்டேங்கிறாங்க கைஸ், டெசர்ட்டுக்கு வந்தாலே நம்ம அடிச்சு அனுப்புறானுங்க, ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுகளாக இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே பார்த்து தான் வரும்னு நினைக்கிறேன், நானும் என்னெல்லாமோ பண்ணுறானா வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரி 500 ரூபாய்க்கு ஃபிஷ் பிடிக்கலன்னு பார்க்குறேன், அதுவும் வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டாங்க. ஸோ சேட் 500 ரூபா வேஸ்ட் தான் கைஸ், பரவாயில்ல ஒரு கோக்கனட் கொண்டு வந்தால், பட் 2-3 கோக்கனட் இருந்தால் கூட ஒருத்தர் இருந்திருக்கும், பட் ஒரு கோக்கனட் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, இதுக்கப்புறம் நைட் வரைக்கும் கொஞ்சம் ஃபார்ம் ஒர்க்காச்சு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ மணி 4 ஆகுது, ஃபார்ம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரீ கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ட்ரீ கட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கல்லற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு ஃபார்ம்ல வந்து பார்க்கவே இல்லை. இது வந்து கிராண்ட் ஃபாதர் நம்மளுக்காக எழுதியிருக்காரு. ஸோ தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வருவாராமா, பட் கிராண்ட் ஃபாதர் வந்து இறந்துட்டதான் சொன்னாங்க. ஒரு வேலை கோஸ்ட்டாக வருவாரோ என்னன்னு தெரியல. இது வந்து அவரோட கல்லறை தான் ஓகேங்களா, பட் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு போயிருக்காரு. பட் நம்ம வந்து ஒரு வருஷம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகிறோம். இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நம்மளோட கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா வருவார் ஓகேங்களா. ஸோ வந்து என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபார்ம் அழகுபடுத்தி வைக்கணும். ஸோ பார்ப்போம். ஸோ எப்பயும் போல நீ கடைச்ச ஐட்டம் எல்லாமே சேல்ஸில் போட்டு இன்னைக்கிட்டே நம்ம வந்து தூங்கி கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். டே 20 எப்பயும் போல் ஹாலிக் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி நான் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அவள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சமைப்பானே எனக்கு வந்து தெரியும். ஒரு ஆம்லேட் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு கொடுத்துருக்கா ஓகேங்களா. ஸோ கிஃப்ட் ஃப்ரம் ஹாலி இத்தனால் நான் வந்து கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறா. அது முடிச்சுட்டு வெளியே வர அப்போ எனக்கு இன்னொரு கட்சின் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ கந்தர் இவர் வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கீ தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறக்கா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நான் வந்து 60 பொருள் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிஃபிகேட் மினரல் டொனேட் பண்ணலவா, அது வந்து 60 பொருள் டொனேட் பண்ண போல சதான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காப்ல. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் நம்மளுக்கு அவர் ஹெல்ப் பார்த்தீங்கன்னா கேட்டார், அதை நம்ம வந்து பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மறந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன், உனக்காக ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 100 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதை விட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரஸ்டி கீ அப்படிங்கிற ஒரு கீ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளே இவருக்கு வந்து மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைனலி அந்த ஒரு கீ நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இன்றைக்கி அந்த பிளேஸ்க்கு போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேவா. அந்த பிளேஸ்க்கு நம்மளால் ரெண்டு வழியாக பார்த்தீங்கன்னா போக முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாலி வீட்டு பக்கத்தில் இருக்கல. ஸோ இந்த வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த வழியாக நம்மளால் போகல ஓகேங்களா. ஸோ மரைன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி வந்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் ஒரு திருப்பான். ஸோ இவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீசனோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயந்து ஓடிப்போம் ஓகேங்களா. ஏதோ கருப்பு கலர் ஒரு பேய் மாதிரி ஓடுன்னு சொன்னால், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேய் இவன்ட்டு வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹியூமன் விசிட்டராக இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இவன் வந்து ஒரு மெர்ச்சண்டாமா நிறைய ரேரான பொருள்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஓகேங்களா. ஸோ ஃப்ரைடே தான் இங்கே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே. ஸோ என்னன்னு தெரியல ஓகே. ஆனால் டெய்லி இவன் இங்கே இருக்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய வாய்டேக் கூட விற்கிறா ஓகேங்களா. பட் வாய்டேக் ஒன்று பார்த்தீங்கன்னா 5000 விற்கிறான். ஆனால் நம்ம விற்றோம் அப்படின்னா அவ்வளோலாம் போகாது ஓகேங்களா. அப்புறம் சோலார் எசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக விற்றுட்டு இருக்காப்ல. ஸோ நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லை, இவன் வந்து ஸ்டார் ட்ராப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கேஸ் கிட்டத்தட்ட 20,000 ரூபா பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ 20,000 ரூபா கிடச்சி அப்படின்னா இந்த ஒரு ஸ்டார் ட்ராப் நான் வந்து வாங்கி சாப்பிடல ஓகேங்களா. ஸோ கேமில் மொத்தமே 7 ஸ்டார் ட்ராப் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதில் ஒரு ஸ்டார் ட்ராப் இவன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. என்னதுங்க இது, ரிட்டர்ன் ஸ்கெப்டர் என்னமோ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி நினைக்கிறேன், 20 லட்சமா 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு என்ன யூஸ்னே தெரில. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காமல் கம்மாவில் சொல்லுங்கள். 20 லட்ச ரூபாய்க்கு இது ஒருத்தா. ஸோ என்னன்னே தெரில கைஸ், அதை வச்சு என்ன யூஸ்னே தெரில. ஸோ ஓகே இவனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க முடியுமா. ஸோ ஓகே ஐ கெஸ்ட் ஐ அக்செப்ட் இட்டா. என்னடா சொல்கிற அக்செப்ட் இட்டுங்கிற, நல்லா இருக்கா நல்லா இல்லையாடா. ஓகே ஹார்ட்ல இருந்தால் சொல்லி இருந்து பார்ப்போம். ஸோ இவனுக்கும் தனியாக ஒரு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு ஓகே. எங்க நம்ம கொடுத்ததே காணும். சோயா வந்துச்சு வந்துச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மெட்டல் அண்ட் மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஹேட்டட் கிஃப்ட் ஆட பக்கி உனக்கே நாமளே கிஃப்ட் கொடுக்க போகிறேன், அதுவும் உனக்கு பிடிக்கலையா. ஸோ சேட் கை, ஸோ சேட் சரி ஓகே பரவாயில்ல. இவன் நம்ம 20,000 ரூபா சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கல ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். நிறைய காசு பார்த்தீங்கன்னா கேட்குறாப்ல. மைண்டில் கிடச்ச ஜியோட்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேரான ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்களே பாருங்க, அந்த ஓம்னி ஜிஆர் உடைக்கும் போது எனக்கு வந்து கொடுத்தாப்ல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 3 இரிடியம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ 3 இரிடியம் ஒரு ஸோ வீட்டில் கொஞ்சம் இருக்கு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒரு இரிடியம் பார் பண்ண முடிச்சலாம் இருக்கும். ஸோ வீட்டுக்கு போய் பார்ப்போம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. தென் இன்னைக்கு எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோமோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஃபிஷிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஃபிஷிங் பண்ணி ஓரளவுக்கு ஃபிஷிங்கில் பற்றி நல்ல அமௌண்ட் பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம். தென் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கில் நிறைய ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோரேஜிங் தான் பற்றி நிறைய கிடச்சி வைக்கிங்களா. ஸோ ஓசனில் ஸோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டேன். அப்புறம் எனக்கு கிடச்ச ஃபிஷ் எல்லாத்தையும் நான் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இரடியம் ஒரு எங்கிட்ட வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி செக் பண்ண ஓகேங்களா. ஆல்ரெடி 3 பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட 5 இரடியம் 1 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் இரடியம் பார் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து போட்டு விட வேண்டியதான். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஒரு இரடியம் பார் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஸோ அதை வச்சு ஏதாவது வந்து யோசிப்போம். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் வந்து ஏர்ன் பண்ணதே கிடையாது ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயம் அது. டே 21 ஒரு மிகப்பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன் கைஸ். அது என்ன தப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹாலி டெப்பஸ்க்காக போனால் அதெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. ஹாலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட அனிமல்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சிட்டாலாமா. ஸோ நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அம்மா. அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக இருக்காது சொல்லிட்டு, இந்த கிராண்ட்பாவோட வீடு இருக்குல்ல அது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்த வந்து எதுவுமே மிஞ்சவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெருமையாக
தனியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். அப்புறம் இரிடியம் பார் பார்த்தீங்கன்னா கடைச்சி என்னோட ஃபஸ்ட் இரிடியம் பார் இதை கொண்டு போய் செஸ்ட்ல வச்சா இங்கே இது வரைக்கும் நல்லா தான் போச்சு. அந்த ஒரு ஃபஸ்ட் மெயிலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுட்டு அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ அந்த டைமண்ட் விற்கலாமான்னு பார்த்தேன், ஆனால் வேணாம் அப்புறம் சொல்லி முடிவு பண்ண வைக்கிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. 30 ஹே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஓகேவா. நம்மளோட அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம் தெரியாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ராபினோட மெசேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பாம் வந்து எப்படியா அணைக்கி பார்த்தா பட் கடைசியில் அந்த பாம் வெடிச்சிருச்சு. நம்மளோட வீட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிருச்சு. இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா நொறுக்கிடுச்சு. சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காணாமல் போயிருச்சு, பட் சில ஐட்டம் தான் கண்ணில் கையில் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் மறுபடியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மணி 10:30 ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்மளோட ஃபார்மிங் பிளேஸ் ஓரளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டைமண்ட் வந்து நம்ம வந்து சேல்ஸில் போட்டல ஓகேங்களா. தென் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கூப் ரெடி பண்ண கொடுக்கலான் இருந்தேன். அது கொஞ்சம் உட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதுக்காக இப்போதைக்கு உட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு உட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூப் ரெடி பண்ண கொடுத்தல ராபின் போய். ஓகே இப்போதைக்கு ராபினோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ராபின் பார்த்தீங்கன்னா அந்த கூப் வந்து அப்கிரேட் பண்ண கொடுத்துட வேண்டியதா. ஸோ டீலக்ஸ் கூப் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து அனிமலுக்கு வந்து சாப்பாடு போட வேண்டியது இல்லை. ஸோ அவளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு போயிடுவா. அந்த மிஷினே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாப்பாடு போகிற வேலை இருக்காது. ஆனால் முட்டை கலெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போய் தடவி கொடுக்குற வேலைலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண கொடுத்தாச்சு. ஒரு 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவான் நினைக்கிறேன். தென் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபார்மில் தான் சில பல வேலைகள் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து தூங்கி கம்ப்ளீட் பண்ண கைஸ். Day 22 எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நியூ அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதாவது இது வரைக்கும் நான் வந்து 2,50,000 ரூபா பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கணுமா. ஸோ வேறு லெவலில்ங்க நான் கூட இவ்வளோலாம் ஏர்ன் பண்ணியிருந்தேன் எதிரே பார்க்கல. ஸோ 2,50,881 ரூபா கரெக்டாக இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போது ஹாலிடே பேசி இன்றைக்கி வேலையை நம்ம வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து சோசியலைஸ் பண்ண போகலாமா. ஸோ போய் சுற்றி பார்க்க போகிறேன் நினைக்கிறேன். சுரக்கி பரவாயில்ல, வீட்டிலே அந்த அவளுக்கு போர்டிங் ப்ளஸ் போயிட்டு வரட்டும். தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வேலையும் இருந்த மாதிரி தெரியல. அதனால் காலையில் 11 மணிக்கு எல்லாமே நான் வந்து ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சீல ஃபோரேஜ் பண்ணிட்டு இருந்தது நிறைய கோரல் பிளாக்லாம் கிடச்சி அதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபிஷிங் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கில் இன்றைக்கி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேவா. ஃபைனலாக நீங்களே இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃபிஷ் நான் வந்து பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மீன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிறேன். இப்போதைக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சேல்ஸில் போட்டு டே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து எவ்வளோ ஃபிஷிங் அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஓமே கார்ட். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் இல்லாமல் வந்து லெவல் 10 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறோம். அதில் நான் வந்து ஆங்கிலர் பார்த்தீங்கன்னா எடுக்கலான் இருக்கிறேன். ஸோ ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா 50% நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்த்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா. ஸோ அந்த ட்ரெஸர் வேணாம், நம்மளுக்கு வந்து ஃபிஷ் அதிகமாக கிடச்சாலே போதும். ஸோ இன்றைக்கி ஃபிஷிங் மட்டுமே கிட்டத்தட்ட 3,000 ரூபா பக்கம் வந்துருக்குதுங்க. ஸோ வேறு லெவல் தான். இதுவே நாளையிலேருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அதிக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வரும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். Day 23 ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராபி நம்மளோட கூப்பை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி முடிச்சுட்டா. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேபே பார்த்தீங்கன்னா போட்டுரும் ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கா பார்த்தீங்களா. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துருவதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டு போட வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி கூப்பு அந்த பேனில் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் போடுற வேலை பார்த்தீங்கன்னா மிச்சமாயிரும். இந்த மாதிரி கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட வர வச்சாலே நம்ம வந்து போதும் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்ச வேண்டியதா. நம்மளோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கப்புறம் தென் ஃபைனலாக இன்றைக்கி டேல என்ன தான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அந்த குவாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ போன வேடியில் நம்மளை ரொம்பவே பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி இந்த குவாரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணும் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறேன். ஸோ இது வந்து மைண்ட் மாதிரி போகாது, ஏதோ ஸ்னேக் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டு ஸோ அந்த ஒரு எண்டு எப்படி சொல்லி வந்து பார்த்துருவோம் ஓகே வகை. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேவோட எண்டை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மி பண்ணி வெளியே துரத்தி விட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோரேஜிங் பண்ணி சாப்பிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ராயிருக்கிறேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல்டன் சைக்டிக் ஓகே, அதாவது ஹூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுறேனே தெரில. ஸோ சாதாரணதே நம்மளுக்கு வந்து போதும். ஸோ இதில் கோல்டன் வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வந்ததுக்கு பார்த்தீங்க அப்புறம் உருப்படியே ஒன்றுமே கொடுக்கல. இதுக்கு அந்த பாம்பை வச்சு ஏதாவது ஒரு ஓர் கிடச்சா கூட பரவாயில்ல. என்ன கொடுக்குறானுங்க ஸ்டோனு தேவையே இல்லையே. சரி ஓகே பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த ஒரு ஹூ தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கே விட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். ஸோ அதாவது குவாரி விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிப்போம். அங்கே ஸ்கில்டன்லாம் இருக்காங்க. ஐயோ அடிக்க வரானுங்களே. ஸோ இவங்க அடிக்க வந்தாங்கன்னா என்ன தெரியும் பண்ணுறேன். ஸோ ஒரு இடத்துல நிற்கிறேங்க இதுதான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அடிக்க வரும்போது நான் ஓடுறோம் பார்த்தீங்களா அப்போ தான் அடிச்சிடறேன். அதே நான் ஒரு இடத்துல நின்ட்டேன் அவங்களா சலகா பார்த்தீங்கன்னா ஸ்வாடே பார்த்தீங்கன்னா தன்னால் வந்து அடிச்சு போட்டு வைக்கலாம். ஸோ இவ்வளோ தெரியா இது தெரியாமல் இருந்திருக்கிறேன். ஸோ சேடாகி போச்சு. சரி ஓகே ஃபைனல் இந்த குவாரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு மிச்சம் இருக்கிற டைமில் நம்ம வந்து ஃபிஷிங்கை பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சலாம். மணி 5 மணி தான் ஆகுது. ஒரு 10 மணி வரைக்கும் வச்சு நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கப்புறம் வீட்டுக்கு போக ஆரம்பிப்போம். ஃபைனலி இன்றைக்கி நம்மளுக்கு மைண்டில் கிடச்சாயிட்டோம், அதுக்கப்புறம் ஃபிஷிங்கில் கிடச்சாயிட்டோம், அப்புறம் அனிமல் ஃபார்மிங்கில் கிடச்சாயிட்டோம். எல்லாத்தையும் நான் வந்து சேல்ஸில் போட்டு இன்றைக்கிட்டே நான் வந்து தூங்கி கம்ப்ளீட் பண்ணேன் கைஸ்.
Day 24 எப்பயும் போல ஹாலிடே பேசுறதுக்காக போனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா பாத்தீங்கன்னா ஆம்லெட் பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்கா சொல்லுங்க. ஆம்லெட் மட்டும் தான் போட தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல. சரி ஓகே ஃபைனலி அவள் அன்னி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்கிறேன். சிடி போய் நம்ம பத்திரமா வச்சல ஓகேங்களா. ஸோ மெயில் வேற வந்திருக்குது. ஸோ யாருன்னு கேட்டீங்கன்னா மேயர் தானே போயிருக்காரு. நம்மளோட சீக்கிரம் ஃப்ரெண்டுக்காக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா நாளைக்கு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஓகேவா. ஸோ ராபினுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரெடி பண்ணுமா. சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வைப்போம். வேணும் இன்னைக்கு டேவோ என்ன பண்ணுறது தெரியல. ஸோ காலையில பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து முடிச்சுட்டு அதனால இப்போதைக்கு சீக்கிரம் ரூட்ல வந்து ஃபிஷ் பிடிக்கலாமே சொல்லி வந்துருக்கிற ஓகேங்களா. ஸோ முக்காவாசி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விண்டர்ல எனக்கு வந்து என்ன ஒர்க் பண்றதுன்னு தெரியல. எப்படா அந்த விண்டர் சீசன் முடியும் தான் இருக்குது. சீக்கிரம் இந்த விண்டர் சீசன் முடிஞ்சு அப்படின்னா ஸ்பிரிங்ல வந்து எக்கச்சக்கமான வேலைகள் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். தென் நாளைக்கு ஃபீஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ராபினுக்கு நம்ம வந்து கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம். அவளுக்கு என்ன கிஃப்ட்டை கொடுக்க போறேன்னு கேட்டீங்கன்னா கோட்டோட சீஸ் ஓகேங்களா. அதான் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால அது மட்டும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணாம கவோட சீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை பார்த்தீங்கன்னா தூங்கி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க ஓகேங்களா. Day 25 எப்பயும் போல ஃபார்ம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெயில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க குதிரை எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே இது வந்து பார்க்கறதுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மாதிரி தான் தெரியுது. சுற்றி முத்தி பார்க்கறனா அந்த மாதிரி தான் டெக்ரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே மேயர் வேறு இருக்கப்பல. ஸோ இவர் நம்மளோட சீக்கிரம் ஃப்ரெண்டுக்கு போய் கிஃப்ட் கொடுக்க சொல்லாரு. நம்மளோட சீக்கிரம் ஃப்ரெண்ட் ராபின் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி போய் தரும் ஃபஸ்ட்டு. ஓகே ராபின் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு போய் அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட வேண்டியதா. ஸோ கோட்டோட சீஸ் ஓகேங்களா இதான் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தேன். ஸோ ஓகே ஸோ இட்ஸ் யூ நீ தான் அந்த சீக்கிரம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. யோ கோட் சீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி நம்மளுக்கு ஒரு சீக்கிரம் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது யாரும் சொல்லி வந்து பார்ப்போம் ஓகேவா. ஸோ இவன் பேர் எலியட் தானே. ஸோ பேர் வேறு மறந்துட்டேன். கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவன் தான் நம்மளோட சீக்ரெட் ஃப்ரெண்ட் ஓகேங்களா. நம்மளுக்கு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காப்ல. ஸோ நல்லது தான். ஸோ இவர் கூட நான் வந்து பேசுறதே அதிகம் அதிகமாக. ஆனால் நம்மளுக்கு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ எலியட் தான் ஓகேங்களா. ஸோ இவர் தான் நம்மளோட சீக்கிரம் ஃப்ரெண்டாமா இந்த வருஷத்தோட. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. ஸோ என்ன தான் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போமா. ஸோ என்ன வச்சிருக்காரு ரூபி ஓகேங்க. ஃபைனலி ரூபி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பட் இது எனக்கு நார்மலாக மைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ ஏதாவது ரேராக கொடுத்துருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல. இட்ஸ் ஓகே ப்ரோ இட்ஸ் ஓகே ப்ரோ பரவாயில்ல. நைஸ் 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 ஹாப்பி. ஸோ ஓகே ஃபைனலி இந்த ஃபீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அந்தளவுக்கு ஓபியால் இந்த ஃபீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு ரூபி கொடுத்து நம்மளை வந்து தாட்டி விட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஃபீஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கல ஓகேங்களா. ஸோ நைட்டு 10 மணி ஆச்சா. ஸோ சார் சரி ஓகே கொஞ்சம் ஃபார்மில் ஒர்க் பண்ணுற பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். Day 24 எழுந்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பல வேலைகள் முடிச்சுட்டு ராபின்ட்ட பார்த்தீங்கன்னா பான் அப்கிரேட் பண்ணலான்னு கொடுக்குறக்காக வந்தேன். ஸோ என்கிட்ட வந்து காசு இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான பொருள் என்னலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு போயிடல ஓகேங்களா. ஸோ காசு இருக்குது. வுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 550 வுட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸ்டோன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ் அதை மட்டும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இன்னைக்கு அந்த ஒரு பானை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. ஸோ கைஸ் கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தலை. அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாங்கி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பானை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி இந்த பானை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து போட்டு வேண்டியதான். ஸோ பான் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வைக்க வேண்டியது ஓகேங்களா. எப்படி நம்மளோட கூப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கிறது இல்லையோ. ஸோ சேம் அதே மாதிரி அந்த ஒரு பானுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அந்த பைப் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் பார்த்தீங்கன்னா போயிடும். தென் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னா ட்ராவலிங் மெர்ச்சன் பேர் வந்துருக்கிறான். ஸோ அவன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ மீட் அப்படின்னு நினைத்தல. ஸோ அப்புறம் டுலிப் இருக்குது. இந்த டுலிப் ஃப்ளவர் இதுக்காக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் மகைஸ் எனக்கு வந்து தெரியல. ஸோ அப்புறம் ஸ்கார்பியன் கார்ப் என்னமோ விற்கிறான். பட் இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ வேறு எதுவும் ரூபியெல்லாம் அந்த டுலிப் ஃப்ளவர் மட்டும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். யாரோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். பட் எதுக்குன்னு தெரியல. ஸோ இப்போவே வாங்கி வச்சுக்கலாமா. சரி ஓகே பரவாயில்ல. உடனே ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கொடுத்துடலாம். ஸோ இங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம். பட் சரியாக தெரியல. ஸோ ஓகே எஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிக்கலாம். ஏன்னா காசு பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடிஞ்சு. ஸோ இதில் வர காசு வச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே எஸ் இப்போதைக்கு நான் பிடிச்ச எல்லா ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டு இன்றைக்கி டேவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதாக ஓரளவுக்கு நிறைய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிறேன். நல்ல அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். Day 27 பெரிய வேலை எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லெவலையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ காசு தான் இருக்கப்புறம் அடுத்த சீசன் வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் பார்த்து நடக்கும். ஸோ எப்படா அந்த 2 நாள் முடியும் இருக்குது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மிங் ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் என்ன எப்பயும் போல சீக்கிரம் விட்டுச்சுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் அது பாட்டுக்கு நிற்கிது. நான் பாட்டுக்கு ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால கொஞ்சம் நிறைய மீன் பார்த்தீங்கன்னா நம்மளால் பிடிக்க முடியும் இந்த ஏரியாவில். ஃபைனலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். பட் நிறைய மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிடிச்சேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேல்ஸில் போட்டுட்டு இருக்கிறேன். தென் இன்னுமே கொஞ்சம் டைம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ இன்றைக்கிடையே நான் வந்து தூங்கி கம்ப்ளீட் பண்ணேன் கைஸ்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 28 இன்னைக்கு வீடியோட லாஸ்ட் டே, இந்த இயரோட லாஸ்ட் டே. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த சீசனோட லாஸ்ட் டேவும் இதுதான். ஓகேங்களா, எவ்வளோ ஸ்பெஷல் அம்சம் இல்லை. ஸோ இந்த டே எப்போ தான் நான் வந்து கடக்க போகிறேன்னு தெரியல. ஸோ நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேற லெவலில் ஃபார்மிங் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ எமிலி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஊல் பற்றி அனுப்பியிருக்கா, எனக்கு குட் பை அனுப்பியிருக்கா. ஸோ ஓ மை காட், ஸோ குட் பைங்கிறது கிஃப்டாக கொடுத்துட்டு சரி ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ குட் பைனா ஒரேடியாக பாய் கிடையாது கைஸ். ஓகேங்களா, ஃபைனலாக ராபின் பார்த்தீங்கன்னா பானும் அப்கிரேட் பண்ணி முடிச்சுட்டா. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹவுஸ்க்கு எல்லாம் ஃபுட் வச்சு வச்சுக்கீங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து தடவி கொடுத்துட்டு அதோட பால் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ அதை வந்து சீஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கைஸ். இதுக்கப்புறம் வேற லெவல் தான் நம்மளுக்கு. ஓகே, இப்போதைக்கு மறைன்ட்டு போய் ஏதாவது வாங்க முடியுமான்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஓகேவா, பட் 9000 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஏதாவது அனிமல் நம்மளால் வாங்க முடியுமான்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ பிக் நம்மளுக்கு அன்லாக் ஆயிடுச்சுங்க. ஸோ பிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ ஆனால் 16000 பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வாங்குவேன்னு நினைக்கிறேன். அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்மிங் நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சீடு கூட வாங்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, அதனால் இப்போதைக்கு நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா பிக் நிறைய பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுருவோம். தென் ஹேலிக் கிஃப்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பார்த்தீங்கன்னா கோக்னட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரதுக்காக போகணும். ஸோ அதனால் இப்போதைக்கு 500 கொடுத்து நான் வந்து டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஓகே, வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோக்னட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தை குளிக்க பார்க்குறேன், பட் வேற இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மைனுக்குள்ளே போவோமா. ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட் டே வேறு, ஸோ செத்துற மட்டும் கூடாது. ஓகேங்களா, ஸோ கையில் எதுக்கும் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. ஆகா, வந்தோடனே டிராகன் ஒரே இடத்துல நின்றுக்கலாங்க. ஸோ எதுவுமே பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட கத்தியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கும். ஸோ இந்த ஸ்லைம் அடிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு வந்து இரிடியம் பார் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இரிடியம் பார் கிடைக்கும். ஸோ அப்படின்னா இரிடியம் ஓர் கூட கிடைக்கும். ஸோ இந்த டே நம்மளுக்கு வந்து லக்காக கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போமா. ஸோ ஓகே, ஃபைனலி ஸ்லைமே செத்து போடா, எத்தனை அடி வாங்குது பாருங்க. இதுக்கு தான் வந்து லாவா கட்டணம் வாங்கணும் அப்படிங்கிறது, பட் அதுக்கு வந்து 25000 தேவைப்படுது. ஸோ அடுத்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபார்மிங் ஒர்க் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன்லேயே வந்து லாவா கட்டணம் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போதைக்கு இந்த குட்டி ஸ்லைம் அடிச்சா இரிடியம் பார்த்தீங்கன்னா கிடைக்குதான் சொல்லி இருந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான குட்டி ஸ்லைம். ஓகேவா, ஸோ மைக்ரோ ஃபிளக்கிற மாதிரி குட்டி ஸ்லைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினச்சிருக்கூடாது, இதுக்கு தான் டேஞ்சரே. ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு இரிடியம் ஒரு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த மாதிரி தான் இரிடியம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும். ஸோ பரவாயில்ல, ஸ்லைம்ல இருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்லைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நான் வந்து கிடைக்குதான் சொல்லி இருந்து பார்க்குறேன். ஓகே கேஸ், இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் வழிக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஸோ நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து சேஃபாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடல. ஓகேங்களா, டோட்டலாக இன்றைக்கு மைனுக்கு போனதில் வந்து எனக்கு வந்து 4 இரிடியம் ஒரு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இரிடியம் எடுக்க பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து எப்படி இரிடியம் எடுக்கணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் நிறைய இரிடியம் எடுத்து ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இரிடியம் ஸ்ப்ரிங்க்லராக பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிட வேண்டியதான். ஸோ ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹாலி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்காலமா. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வெளியே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா கிண்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து மீட் பண்ண வைக்கிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து மிலிட்டரியில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை பார்க்குறக்கா பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ ஜோடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம புது ஃபார்மர் பாய் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக மீட் பண்ண வந்திருக்காரு. ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்கா வந்திருக்காப்ல. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ ஃபியூச்சர் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம். அப்புறம் ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா கிளின்ட் அப்புறம் ராபின் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷாப் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாமா. ஸோ சேட் தான், பட் பரவாயில்ல, ராபின்றது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வாங்கியாச்சு. ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு வீடியோவில் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ வரைக்கும் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த சீசன் வந்து அதாவது அடுத்த வார போகிற வீடியோ வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஃபார்மிங்கில் வந்து இறங்க போகிறேன். ஸோ பாப்பம் என்ன நடக்குன்னு ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு வீடியோவில் தான். ஸோ வீடியோ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ சொல்ல பேசுகிறேன். சூப்பரில் சந்திக்கலாம். பை பை.